எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி பயங்கர வரவேற்பு பெற்றுருங்க. சில நேரத்தில் சில கமெண்ட்ஸ் வந்தாலும் இன்றைக்கி தமிழக ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் ரஜினி ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க முழுக்க வயலன்ஸ் இருக்குது அப்படிலாம் தாண்டி வந்து ரஜினி அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. ரஜினி அவர்களோட பெர்ஃபார்ம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, 72 வயசுக்கு அப்புறம் பட்டையை கலப்பிப்பாருன்னு சொல்லி அவங்க ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடி வராங்க. இன்ன வரைக்குமே ரஜினி அவர்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குது அவங்களோட ரசிகர்கள் தான். அதுவும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் அவருக்கு பால் குடம் எடுக்கிறதா இருக்கட்டும், மண் சோறு சாப்பிட்றதா இருக்கட்டும், கடவுள்கிட்ட வந்து காவடி எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து ரஜினி அவர்களோட ரசிகர்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது பெரிய பெரிய ஒரு பலமாகவும் ரஜினி அவர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவரே வந்து நம்பிக்கையும் பெறுவார். அந்த வகையில் இந்த ஜெயிலர் இந்த வாரம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக பட்டையை கலப்பிக்கிறது ரஜினி அவர்களோட ரசிகர்களோட கொண்டாட்டத்தில். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரஜினி ரசிகர்கள் பல விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் ஒருத்தர் வந்து பயங்கரமாக அவரை வந்து கடவுள் மாதிரி வணங்கியிருக்காரு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு கோவிலே இருக்குன்னு தான் சொல்லணும். என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். திருமங்கலத்தில் கார்த்தின் ஒருத்தர் இருக்காருங்க. தன்னோட 6 இருந்தே தன்னோட வீட்டில் பயங்கரமான ஒரு செட்டப்போட ரஜினி அவர்களை வணங்கிட்டு வர்றாரு. அது எப்படின்னா, ரஜினி அவர்களை அந்த அளவுக்கு அவரை பிடிக்குமா, அவர் தான் இன்னைக்கில் என்றைக்குமே நிரந்தரம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் அப்படி என்ன தான் பண்ணார் பார்த்தோன்னா, தன்னோட வீட்டில் பூஜை அறை எல்லார் வீட்லேயும் இருக்கும், பல சாமி படங்கள்லாம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு சாமி தரிசனம் பண்ணுவோம், சாமி கும்பிடுவோம். ஆனால் இவர் ஒரு படி மேலே போய் தன்னோட தலைவர் அதாவது ரஜினி அவர்களுடைய ஃபோட்டோவை, ஒவ்வொரு படத்தில் உள்ள ஃபோட்டோவும் அந்த கோவில் அதாவது வீட்டுக்குள்ளே உள்ள கோவில் அறையில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினி அவர்களோட ஃபோட்டோவை வச்சு பாலபிஷம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கடவுளுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அவர் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் தீபாவரணை காமிச்சு, அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்து 6 அதை பண்ணிட்டு வராராம். என்றைக்குமே ரஜினி அவர்கள் தலைவர் அவர்கள் எங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு முன்னுதாரணமாக இருக்காரு. அவர் ஒவ்வொரு படங்களும் பல விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால் எனக்கு அவர் எப்பயுமே ஒரு கடவுள் மாதிரி தான். அதனால தான் தன்னோட வீட்டில் புகைப்படங்கள்லாம் வச்சு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி, டெய்லியும் அபிஷேகம் பண்ணி தீபாரணைகள்லாம் காமிச்சு படையெல்லாம் வச்சு நான் சாமி கும்பிட்டுக்கிருக்கேன். அது வந்து பல பேருக்கு ஒரு விஷயமாகவும் இருக்குது. இங்கே உள்ள மக்களும் வந்து அதை வந்து பார்க்குறாங்க, பார்த்து தரிசனம் பெற்று போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி மேலே போய் தன்னோட ரஜினி அவர்களை கடவுளாக நினச்சி வழிபட்டு வர்றாரு திருமங்கலம் கார்த்தி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய செயலும் இந்த 72 வரைக்கும் அவருடைய ஒவ்வொரு படியுமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அதாவது ரஜினி அவர்களுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு பெரிய முன்னுதாரணமாகவும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒருத்தர் எனக்கு எப்பயுமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பூஜை அறையில் வச்சு தரிசனம் செஞ்சுட்டு வராதுங்க. அது உண்மையிலேயே ஒரு பக்கம் பல பேரால் ஆச்சரியமாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் இப்படிலாம் ஒரு ரசிகர்கள் இருப்பாங்களா, அது ரஜினி அவர்கள் மீது இவ்வளோ ஒரு பற்று உள்ள ரசிகர் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வாழ்த்துகளும் தெரிவிச்சுட்டு வராங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா அவர் வந்து தீபாரணை, அதுவும் நம்ம சாமிக்கு நம்ம கோயிலில் போய் நம்ம தீபாரணைகள்லாம் பார்ப்போம், ஆனால் தன்னோட வீட்டில் அவரோட படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பல அபிஷேகங்களும் பண்ணி வழிபட்டு வராரு. இந்த விஷயத்தை அந்த மக்கள் அதாவது திருமங்கலம் அதாவது மதுரையை சார்ந்த திருமலம் மக்கள் அங்கே போகிறவங்களாம் அதை பார்த்து வியக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ரசிகர்கள் ரஜினி அவர்களுக்கு இருக்கிறனால தான் ஒரு பெரிய பலமாகவும் அந்த ஒரு விஷயம் தான் அவருக்கு பெரிய சப்போர்ட்டிவாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்களே நம்புகிறாங்க. அந்த வகையில் திருமங்கலம் கார்த்தி ஒரு படி மேலே போய் தன்னோட தலைவரை கடவுளாக நினச்சி வழிபட்டு வர்றது உண்மையிலே ஒரு யூகிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தாலும் பல பேர் அதை வந்து வியப்பாகவும் ஒரு ஒரு விதமான ஒரு பார்வையோடு தான் பார்க்குறாங்க. அவருக்கு பாராட்டுகளும் தெரிவித்து வர்றாங்க. அதே நேரத்தில் அவர் செய்யக்கூடிய அந்த பாலபிஷேகம் இருக்கட்டும், தீபாரணைகளாக இருக்கட்டும், அந்த விஷயங்களையும் பார்த்து அதை வியக்கக்கூடிய ஒருத்தவங்களாகவும் இருக்காங்க. ஜெயில் படம் ஓபனிங் ஷோ பார்த்தேன் மதுரையில், பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூப்பர் ஹிட் படம், பிளாக் பஸ்டர். தலைவருடைய ஆக்சன்ஸ் சென்டிமெண்ட் சீன் எல்லாமே பக்காவாக இருக்கு. தலைவர ஸ்டைல் மாஸ் இதை யாருமே அழிக்கவே முடியாது, அந்த மாதிரி பக்காவாக இருக்கு. ரஜினிகாந்த் கோயில் அதை பற்றி சொல்லுங்க. நான் சிறுவதிலிருந்து தலைவருடைய ரசிகன், கிட்டத்தட்ட 48 தலைவருடைய படத்தை விடாமல் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அவர் மேலே எனக்கு ஒரு அன்பு இருக்கு. அப்புறம் தலைவருக்கு தலைவர் நமக்கு 48 மகிழ்ச்சி இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று செய்யணும் நினைக்கிறப்ப தலைவருக்கு நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு தனி அளவு ஒரு ரூம் ஓப்பன் பண்ணி அதுல அவருடைய அபூர்வங்கள் இருந்து ஜெயிலர் வரணும் எல்லா படங்களையும் கலெக்ஷன் பண்ணி கூட்டி காலையிலையும் மாலையிலையும் பாத்தீங்கன்னா அவருக்கு பூஜை நடக்கும். அந்த ரூமுக்கு தனியாகவே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அருள்முக ரஜினி கோயில்னே வச்சிருக்கோம். என் வாழ்க்கையோட லட்சியமும் எல்லாமே தலைவரை நேரடியா பார்க்கணும், அவர் காலையில இருந்து ஆசீர்வாதம்னால தான் என்னுடைய லட்சியம்.